ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விட்டி கிட்டே சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அப்ளிகேஷன் சம்ஸா ஒரு ஃபைவ் கொஷின்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இது வந்து பார்த்தோன்னா இந்த ஐபிபிஎஸ் எஸ் வருது இல்லையா அதை பேஸ் பண்ணி தான் இன்றைக்கி நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இது ப்ரில்ஸ்க்கும் யூஸ் ஆகும் அபிபிஎஸ் கிளர்க்குக்கும் யூஸ் ஆகும் எல்லா இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா ப்ரில்ஸ் லெவர்ஸ் தான் யூஸ் ஆகும் மெயின்ஸ் லெவலுக்கு அடுத்த டைம் நான் போடுறேன் ஒரு ஃபைவ் கொஷின்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ கொஸின்ஸுக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் என்ன உங்களால் சால்வ் பண்ண முடியுதான்னு முடியாத சால்வ் பண்ண முடியலன்னா ஃபாலோ பண்ணலாம் சரிங்களா மேன் கவர் முடியல டிஸ்டன்ஸ் ஆஃப் நைன்டி கிலோமீட்டர் இன் ஃபோர் ஹவர்ஸ் நைன்டி கிலோமீட்டர் இன் ஃபோர் ஹவர்ஸ்ல டிராவல் பண்றாங்களாம் தி கவர்ஸ் சம் டிஸ்டன்ஸ் பை ஃபுட் அட் தி ஆவரேஜ் ஆஃப் ஃபிஃப்டீன் கிலோமீட்டர் அண்ட் பை பைக் அட் தி ஆவரேஜ் ஆஃப் ஃபார்ட்டி கிலோமீட்டர் ஒரு கொஞ்சம் கிலோமீட்டர் கொஞ்சம் தூரம் வரைக்கும் பாத்தீங்கன்னா ஃபூட்டில் நடந்து போறாரு ஃபிஃப்டீன் கிலோமீட்டர் பர் ஹாரில் போறாரு அதே மாதிரி பைக்கில் போறாரு ஃபார்ட்டி கிலோமீட்டர் பர் ஹாரில் போறாரு ஃபைவ் தி டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை மேன் ஃபூட்ல எவ்வளோ தூரமாக போயிருக்காங்க டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்காங்கன்ட்டு கண்டுபிடிக்க சொல்றாங்க இப்போ நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் என்னன்னு தெரியும் நைன்டி கிலோமீட்டரும் தெரியும் டைம் என்ன கொடுத்துருக்கான் ஃபோர் ஹார்ஸ் கொடுத்துருக்கான் அப்போ டோட்டல் டைம் கொடுத்துட்டான் இப்போ டோட்டல் டைமில் டோட்டல் டைம் டுஸ்ட் எவ்வளோ டிஸ்டன்ஸும் தெரியாது ஃபிஃப்டீன் கிலோமீட்டர் போறாங்களாம் அதே மாதிரி நைன்டி மைனஸ் எக்ஸ் தானே போடுவோம் நம்ம இப்போ இங்க எவ்வளவோ அதை அங்க கழிச்சா தானே நம்மளுக்கு வந்து பைக்ல எவ்வளோ போறாங்க அப்படின்ற மாதிரி தெரியும் நைன்டி மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை ஃபார்ட்டி என்ன பண்ணலாம் இது எல்ஜி எடுத்தா ஒன் டுவெண்ட்டி காமனா வருமா ஒன் டுவெண்டி இன்டூ எயிட் பண்ணுவோம் இங்க இன்டு த்ரீ பண்ணுவோம் அப்ப இங்க இப்படி போடுறேன் ஃபோர் ஈக்குவல் டு எயிட் எக்ஸு ப்ளஸ் த்ரீ இன்டூ நைன்டி மைனஸ் எக்ஸு டிவைடட் பை ஒன் டுவெண்ட்டி இந்த ஒன் டுவெண்ட்டி அந்த பக்கம் போயிடும் ஃபோர் இன்டூ ஒன் டுவெண்ட்டி ஈக்கல் டு எயிட் எக்ஸ் ப்ளஸ் டூ செவன்டி மைனஸ் த்ரீ எக்ஸ் அப்போ ஒன் டுவெண்ட்டினா ஃபோர் எயிட்டி ஃபோர் எயிட்டீக்கல் டூ இது எட்டு மைனஸ் பண்ணால் ஃபைவ் எக்ஸு ப்ளஸ் டூ செவன்டி இப்போ அது அந்த பக்கம் போயிடுச்சுன்னா என்ன வரும் ஒன்னு டூ டூ டென்னு

அவர் நடந்து அதே, என்ன போயிருக்காரு பேசிக் தான் இது காமனான இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்ல இப்பெல்லாம் கேக்குறாங்க பாத்துக்கோங்க உங்களுக்கு ரிவர்ஸ் பண்ண மாதிரி தான் இருக்கும் அடுத்த கொஸ்டின் வாங்க அடுத்த கொஸ்டின் என்ன தந்திருக்காங்க ன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஆர்டோபி டிவைடட் அமாங்க் தி அண்ட் சி த ரேஷியோ ஆப் தேர் இன்வெஸ்ட்மெண்ட் ஒன் பை த்ரீ ஒன் பை ஃபோர் ஒன் பை டூ தென் பைன் தி ஷேர் ஆஃப் பி சரி இப்போ என்ன சொல்லிருக்காங்க டென் தௌசண்ட் ஃபோர் A, ஏ பி சிக்கு தராங்க ஏ வந்து 1 பை த்ரீ ரேஷியோ பி வந்து 1 பை ஃபோர் ரேஷியோ சி வந்து 1 பை டூ ரேஷியோல இன்வெஸ்ட்மெண்ட் அது

அப்பா, ஷேர் ஆஃப் B ஓட ஷேர் எவ்வளோவா 2400. தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அதே மாதிரி ஏ ஆஃப் ஷேர்ன்னு கேட்டாங்கன்னா ஃபோர் நம்பர் எடுத்துக்கணும் சி ஆஃப் ஷேர் கேட்டாங்கன்னா சி நம்பர் எடுத்துக்கணும் இது எல்லாருக்கும் காமனா தெரியும் சரிங்களா அப்போ ஏட ஷேர் என்னது எயிட் தேர்ட்டி டூ த்ரீ தௌசண்ட் டூ அதே மாதிரி B ஆஃப் ஷேர் என்னது ஹண்ட்ரட் புரிஞ்சுதா இந்த மாதிரி மெத்தட் உங்களுக்கு புரிஞ்சுதா இது கா இப்படி பிராக்ஷன்ல வந்துச்சுன்னா எதுவும் பண்ண வேணா நீங்க எல்சிஎம் எடுத்தாலே போதும் அடுத்த கொஸ்டின் போலாம் அடுத்த கொஸ்டின் என்ன தந்திருக்காங்கன்னா பைப் பி கேன் ஃபில் அ டேங்க் இன் டுவெல் ஆர்ஸ் அண்ட் பைப் கியூ இன் சிக்ஸ் ஆர்ஸ் அண்ட் பைப் டி இஸ் அண்ட் அவுட்லெட் சொல்லிட்டாங்க பைப் டி எவ்வளவு தரல ஆனா வந்து அது எம்டி தான் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க சரி இதுவும் ஃபில் பண்ணுது இதுவும் ஃபில் பண்ணுது

Plus 1 ஒன் பை சிக்ஸ் மைனஸ் ஒன் பை எக்ஸ் ஈக்குவல் த்ரீ பை டுவெண்ட்டி நம்ம எழுதலாம் இதுக்கு மட்டும் LCM எடுத்தா ஒன் பிளஸ் டூ பை டுவெல்லு மைனஸ் ஒன் பை 3 ஈக்குவல் டூ த்ரீ பை டுவெண்ட்டி இதனாது த்ரீ பை டுவல் இது இந்த பக்கம் வந்துருமா மைனஸ் த்ரீ பை டுவெண்ட்டி ஈக்குவல் டு ஒன் பை நம்ம எழுதலாமா அப்போ இதை வந்து 1 பை 4 நம்ம அடிக்க முடியும் இல்லையா ஒரே இதில் இருந்தால் அடிக்கலாம் minus plus ஆகாதான் அடிக்க முடியாது அப்போ ஒன் 4 ஃபோர் மைனஸ் 3 by 20 equal to 1 by x. LCM 3 20 20 20 1 1 1 x अप्पा 10. अप्पा x equal to 10. 10 हार हार्ल. 10 हार्ल, x x 5 5 2 10 10 10 10 வருமா வந்து அந்த டி வந்து எம்டி பண்ணுதுன்னு சொல்றாங்க இப்போ X என்னது 10 புரிஞ்சதா சம்மா ஷார்ட்கட் யூஸ் பண்ணி போடலாம் ஆனா ஷார்ட்கட் யூஸ் பண்ணா கொஞ்சம் மிஸ்டேக் ஆகும் அதனால நம்ம நார்மல் மெத்தடே போட்டு எம்டி டேங்க கண்டுபிடிச்சிருக்கோம் எம்டி டேங்க் கேட்காம ஏ பி யோட இதை மட்டும் கேட்டுட்டு இல்ல சியும் கொடுத்துருட்டு ஓவரால் டோட்டல் டைம் டோட்டல் டேங்க் கேட்டுருந்தாங்கன்னா ஷார்ட் கட் மெத்தட் நீங்க யூஸ் பண்ணி போடலாம் அடுத்த கொஸ்டின் வாங்க அடுத்த கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்க சரண் ரைட்ஸ் அ கார் அட் ஸ்பீட் ஆஃப் கிலோமீட்டர் பர் ஆர் பட் ஹி ஸ்டாப்ஸ் ஃபார் பிப்டீன் எவ்ரி டுவெண்ட்டி கிலோமீட்டர் அதாவது சரண் வந்து ஸ்பீட்ல காரை ஓட்டிட்டு போறான் ஆனா ஒவ்வொரு பதினஞ்சு நிமிஷமும் ஒவ்வொரு இருபது கிலோமீட்டருக்கு ஒவ்வொரு பதினஞ்சு நிமிஷமும் ரெஸ்ட் எடுத்துக்கிறான் அப்ப எவ்வளோ டைம் வந்து எடுக்கும் இவனுக்கு ஒன் பிப்டி கிலோமீட்டரை கிராஸ் பண்றதுக்கு கேட்கறாங்க சரியா இப்ப டோட்டலா உனக்கு எவ்வளவு இருக்கு இந்த மாதிரி கொஸ்டின் பாத்துக்கோங்க டோட்டலா உங்களுக்கு எவ்வளவு இருக்கு ஒன் பிப்டி கிலோமீட்டர்ல டுவெண்டி கிலோமீட்டர் அவன் ரெஸ்ட் எடுத்துட்டானா மிச்சம் செவன் டுவெண்டி கிலோமீட்டர் ஒவ்வொரு டுவெண்டி கிலோமீட்டருக்கும் ஸ்டாப் பண்ணானா அத நம்ம என்ன பண்ணுவோம் டிவைட் தான் பண்ணுவோம் இல்லையா ஒன் பிப்டி கிலோமீட்டர் ஒவ்வொரு டுவெண்டி கிலோமீட்டருக்கும் ஸ்டாப் பண்ணா அப்ராக்சிமேட்லி செவன் அப்ராக்சிமேட்லி செவன் ஸ்டாப்ஸ் வரும் இல்லையா அப்ப பட் ஸ்டாப் ஃபார் பிப்டீன் மினிட்ஸ் ஸ்டாப் பண்ணிருக்கான் அப்ப ஒவ்வொரு ஸ்டாப்லயும் பதினஞ்சு நிமிஷம் நின்று ஓகேவா அப்ப செவன் ஸ்டாப்ல மொத்தமா கால்குலேட் பண்ண எவ்வளவு மினிட்ஸ் தெரிஞ்சிருமா அப்ப ஒன் ஆட் ஃபைவ் மினிட்ஸ் நின்று இருக்கான் எவ்வளவு மினிட்ஸ் நின்று இருக்கான் ஒன் ஆட் ஃபைவ் மினிட்ஸ் நின்று சரி அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க சரன் ரைட்ஸ் அ கார் அட் அ ஸ்பீட் ஆஃப் பிப்டீன் கிலோமீட்டர் பர் ஆர் பட் ஸ்டாப் மினிட்ஸ் டைம் தான் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்ப டைமுக்கு என்ன ஃபார்முலா distance by speed இல்லையா distance by speed இப்போவரால் distance எவுலோ 150 divided by speed எவுலோ 15 அப்போ 10 10 hours இதை நம்ப minutesயும் add பணிக்குணும் 105 minutes அம் travel பணிருக்காம் 150 km 10 hours 105 minutes வந்து travel பணிருக்காம் இதை 105 வ நம்ப 60 plus 45 வணு பிரிச்சக்கலாம்மாம்

இப்ப ஒண்ணு இல்ல இவ்ளோ டைம் ரெஸ்ட் எடுக்கிறான் இவ்வளவு டிஸ்டன்ஸ் கிராஸ் பண்ண ஃபர்ஸ்ட் ரெண்டு கிலோமீட்டரையும் நீங்க டிவைட் பண்ணாதான் உங்களுக்கு எவ்வளவு ஸ்டாப் பண்ணிருக்காங்க எவ்வளவு இடத்துல ஸ்டாப் ஆயிருக்கான் அப்படின்ட்டு அப்ப ஏழு இடத்துல ஸ்டாப் ஆயிருக்கான் அப்ப ஏழு ஒவ்வொரு இடத்துலயும் பதினஞ்சு நிமிஷம் இருக்கானா அப்ப ஏழு இடத்துலயும் பதினஞ்சு நிமிஷம் தான் அவன் இருந்திருப்பான் அப்ப செவன் இன்டூ உங்களுக்கு என்ன வரும் ஒன் நாட் ஃபைவ் மினிட்ஸ் அப்படின்ட்டு வரும் அவங்க என்ன கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க டைம் கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க டைமுக்கு உங்களுக்கு ஃபார்முலா தெரியும் டி பை எஸ் அப்ப டிஸ்டன்ஸ் எவ்வளவு ஓவரால் டிஸ்டன்ஸ் ஒன் பிப்டி டிவைடட் பை ஸ்பீடு தெரியும் கால்குலேட் பண்ண உங்களுக்கு டென் ஹார்ஸ் நம்ம முன்னாடியே மினிட்ஸ் கால்குலேட் பண்ணி வச்சிருக்கோம் ஒன் நாட் ஃபைவ் மினிட்ஸ் அதை நம்ம அதோட ஆட் பண்ணி போட்டுக்கிறோம் இவ்வளவுதான் சரிங்களா அடுத்த கொஸ்டின் லாஸ்ட் கொஸ்டின் ஈஸியா தான் இருக்கும் எம் மேன் ரோ அ சர்டைன் டிஸ்டன்ஸ் டவுன் ஸ்ட்ரீம் இன் த்ரீ ஹார்ஸ்

B by S equal டூ டி ஒன் பிளஸ் டி டூ டிவைட் பை டி ஒன் டி இல்லையா அப்ப போட்டோட ஸ்டீம் கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க கரண்டோட ஸ்பீடு எவ்வளோ டுவெல் கிலோமீட்டர் அப்ப பி பை டுவெல் ஈக்குவல் டூ டி ஒன் பிளஸ் டி டூ அதாவது ரெண்டு டைம் இருக்கா ரெண்டு டைமே நம்ம பிளஸ் பண்ணணும் பிளஸ் பண்ணா எவ்வளோ வருது 8. மைனஸ் பண்ணா எவ்வளவு வருது டூ அப்ப டூ சிக்ஸ் 6 sides are 48 அப்ப எவ்வளோ கிலோமீட்டர் பர் ஹார் அது கிலோமீட்டர் ஸ்பீட் ஆஃப் தி மேன் என்னது ஃபார்ட்டி எயிட் கிலோமீட்டர் பெர் ஹார் ஓகேவா நான் நடத்தின அஞ்சு சம்பவம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் இதுதான் இந்த மாதிரி தான் மோஸ்டாக கேட்பாங்க இதோட டஃபஸ்ட் லெவல் அப்படின்லாம் எதுவும் கேட்க மாட்டாங்க கண்டிப்பாக அடுத்த அப்ளிகேஷன் சம்ஸில் உங்களுக்கு இதோட கொஞ்சம் டஃபஸ்ட் லெவல் நான் எடுத்துகிட்டு வரேன் பார்க்கலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது மூலியமா நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லித்தாங்க